ஓம் ஸ்ரீ மகா கணபதி துணை சித்தி சிவா ஜோதிர்க்கு தங்கவேல் கவுண்டர் வழங்கும் அனபாயோகம் சுனபாயோகம். வணக்கம். சந்திர பகவானுக்கு முன்பின் சுபகிரகங்கள் இருந்தால் அது அனபாயோகம் ஆகும். உங்கள் ஜாதகத்தில் அப்படி இருந்துன்னா உங்கள் குலம் விருத்தி அடையும். நற்குணம், செல்வம், புகழ் அரசனுக்கு சமமான அந்தஸ்து ஆகியவை இதன் பலனாகும். சந்திரனுக்கு பின்னாடி சுபகிரகங்கள் இருந்தால் அது சுனபாய் யோகமாகும். சந்திரனுக்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள் இருந்தால் அதற்கு சுனபாய் யோகம் என்றே பெயராகும். வளர்பிறை சந்திரன் குரு பகவானுக்கு 4 அல்லது 10 இடத்தில் இருக்க அந்த ராசியானது கும்பம், மீனம், தனுசு, ரிஷபம் அவற்றில் ஒன்றாக இருந்தால் அது கஜகேசரி யோகம் என்று பெயர். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கு. சந்திரனுக்கு முன் என்று சொன்னால் சந்திரன் என்ற ராசிக்கு முந்த ராசியான 12 ராசி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த பலன் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கு. அதே மாதிரி வந்து சந்திரனுக்கு 2 இடத்துல சூரியனை தவிர மற்ற கிரகங்கள் இருந்தால் அது அனபாய யோகம். இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. சந்திரனுக்கு வந்து 1, 4, 7, 10 வந்து குரு பகவான் இருந்தால் கஜகேசரி யோகம் என்று பெயர். உங்கள் ஜாதகத்தில் அப்படி இருந்துன்னா கஜகேசரி யோகமாக நீங்கள் எடுத்துக்கலாம். எத்தனையோ இருக்கு. சரி, மீசபங்க ராஜயோகம். மீசபங்க ராஜயோகம் என்று சொன்னால் ஒரு கிரகம் நீசம் பெற்றிருக்கும் போது அந்த வீட்டின் அதிபதி நின்ற வீட்டுக்குடையவர் நட்பு வீட்டிலோ அல்லது உச்ச வீட்டிலோ இருந்தாலும் 5 இடத்தில் சந்திரனை வந்து குருவால் பார்க்கப்பட்டாலும் மீசபங்க ராஜயோகம் என்று பெயர். நீசம் அடைஞ்சு போச்சு அப்படின்னா, ஒரு ராசியில் நீச ராசியில் இருக்குது அப்படின்னா அது சரண வம்சமாகச்சுன்னா நீசம் கிடையாது. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. நீச கிரகம் நின்ற வீட்டின் அதிபதியோ எந்த வீட்டில் உள்ளாரோ அந்த ராசியில் உச்சமடக்கூடிய கிரகம் சுபஸ்தானம் ஏறி இருக்க வேண்டும். நீச கிரகம் நின்ற ராசியில் உச்சம் பெற்ற கிரகம் சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருந்தாலும் நீச பங்கம் உண்டாகும். அந்த மாதிரி நீச நீசம் என்று நீச டிகிரி பார்க்காம நீசம் என்றே சொல்கிறது ஜோதிடத்தில் வந்து தப்பாக போயிடும். நான் உனக்கு வந்து செவ்வாய் நீசா, குரு நீசா அப்படின்னு சொன்னோம்னா அந்த குரு வந்து எல்லா இதையும் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. 7 கிரகங்களும் ஒரு ராசியில் இருந்தால் கோளையாகும். அப்படி நிற்காது, நிற்கும். அது வந்து எந்த யுகத்தில் நின்றுதோ தெரியல. 2 ராசியில் இருந்தால் 2 ராசியில் 7 கிரகம் சேர்ந்திருந்தால் யோக யோகம், ராகுகேதை பற்றி குறிப்பிடவில்லை. 3 ராசியில் வந்து ராகுகேதை சேர்ந்திருந்தால் ஸ்தூல யோகம். 4 ராசியில் சேர்ந்திருந்தால் கேதார யோகம். 5 ராசியில் சேர்ந்திருந்தால் பாச யோகம். 6 ராசியில் சேர்ந்திருந்தால் டிமினி யோகம். 7 ராசியில் சேர்ந்திருந்தால் வல்லகி யோகம் என்று பெயர். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. இப்போ நீசக்கிரகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொன்னால் சூரியன் வந்து துலாத்தில் நீசம்னா நீச்ச டிகிரி இருந்தால் தான் நீசம். கடகராசியில் வந்து செவ்வாய் இருந்ததுன்னா அந்த நீச்ச டிகிரி இருந்தால் தான் நீசம். இல்லை என்றால் அந்த நீச்ச டிகிரி தாண்டி போச்சுனாவோ அது உச்சத்துக்கு போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து ஆரோகணம் அவரோகணம் என்ற கணக்கு கணிதம் எல்லாம் போட வேண்டும். நீசத்தை விந்து தடபடல் என்று சொல்லிப்படக்கூடாது. ஆகவே எல்லா கணிதம் தெரிந்தால்தான் ஜோதிஷத்தில் வல்லவர் என்று சொல்ல முடியாது. நாம் சொல்லக்கூடிய ஜோதிடம் வந்து பலிக்கும். ஆகவே இந்த மாதிரி யோகங்கள் நல்ல அமைப்பில் இருந்தால், நான் கூறியபடி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சித்தி சிவா ஜோதிடர் தங்கவேல் கவுண்டர்.